இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டடா, கிச்சன் ஆர்கனைசர், டிஷ் ரேக், வெசல் ஸ்டாண்ட் இன் பிளாஸ்டிக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கலெக்டிங் ட்ரே, வாட்டர் கலெக்டிங் ட்ரே இருக்குல்ல, ஸோ அதை வந்து பாட்டமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், வச்சாச்சு. எங்கே நம்ம வந்து பாத்திரம் வைக்க போகிறோமோ அங்கே நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ் ட்ரே, இந்த பேஸ் ட்ரே பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4 லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த ட்ரே மேலே வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம். ஸோ இப்படி வந்து நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் இங்கே வந்து நம்ம பாத்திரம் வைக்கும் போது தண்ணியெல்லாம் வந்து இதில் கலெக்ட் ஆயிரும். அப்படியே நம்ம சிங்கில் வந்து இதை வந்து போட்டுடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. லைட் வெயிட்டை தான் இருக்குது இது. தென் இப்போ என்ன பண்ணோன்னா, நான் சைட் பில்லர்ஸ் சொன்னால, ஸோ அந்த சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் மாதிரி இருக்க இந்த ஃப்ரேம், இந்த ஃப்ரேமில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்கும், அண்ட் கீழே வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மாடலில் இருக்கும். ஸோ பார்த்துருக்கீங்களா, இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாட்டமில் இருக்க ட்ரேயில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது சைடில். ஸோ அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து இப்படி வந்து இந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி நம்ம ரெண்டு சைடும் வந்து இந்த ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஃப்ரேம் எடுத்து இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மேலே வந்து இந்த ட்ரேயை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மெயினான பிளேட், கட்லரி பிளேட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து இப்படி மேலே வந்து சும்மா இப்படி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அண்ட் இந்த சைட் பிளேட் சொன்னால பார்ட்டிஷன் கம்பேர்ட் பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா வேணான்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இப்போ பாருங்கள், இதை சுற்றி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எந்த ஸ்க்ரூவும் இல்லை அண்ட் ரொம்ப சின்ன சைஸில் ஈஸியாக இருக்குது. அண்ட் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 499 கிராம்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா 51 சென்டிமீட்டர், அண்ட் வைட் வந்து பார்த்திங்கன்னா 33 சென்டிமீட்டர், அண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா வந்து 27 சென்டிமீட்டரில் இருக்குது. இது வந்து நம்ம மல்டிபர்பஸ் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து வெறும் பிளேட்ஸ் அது மாதிரி கிச்சன் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல், சில பேர் வந்து இது ஆஃபீஸில் வந்து மேகசின்ஸ் வைக்கிற மாதிரியும், இல்லை டாக்குமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரியும், இல்லை சின்ன பசங்களோட திங்ஸ் வைக்கிற மாதிரியும், அவங்க புக்ஸ் வைக்கிற மாதிரி கூட வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் பிடிக்குதோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய கலர்ஸ் அமேசானில் இருக்குது. பிங்க் கலர், கோல்ட் கலர், ப்ரௌன் கலர், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வந்து கலர்ஸ்லேயும் வந்து இருக்குது. இதே டிசைன் தான் நிறைய கலர்ஸில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு மினி ஆன ஒரு வெசல் ஸ்டாண்ட், ஒரு ஸ்மால் காம்பேக்ட், ஈஸி டு கேரி, எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் சிங்க் பக்கத்தில் வந்து சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அதில் வந்து அழகாக வந்து வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நான் இது 1 இயர் கிட்ட வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா வந்து நிறைய வெயிட் வந்து தாங்குது. அண்ட் இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம், துரு பிடிக்காது. மெயினாக நம்ம ஸ்டீல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணால் வந்து அடிக்கடி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும், அது கழுவ வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தாய்மை SJ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.